திமுகவில் இருந்து தன்னை நீக்கியது ஜனநாயக படுகொலை என பாஜக ஆதரவு நிலை எடுத்த ஆயிரம் விளக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ கூகா செல்வம் தெரிவித்துள்ளார். திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ கூகா செல்வம் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுகவில் இருந்து தன்னை நீக்கியது ஜனநாயக படுகொலை எனவும் இதுவரை தான் எந்த கட்சியிலும் இணையவில்லை எனவும் எந்த கட்சிக்கும் செல்ல விரும்பவில்லை எனவும் கூறினார். தான் ஆயிரம் விளக்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளதாக கூறிய கூகா செல்வம் யார் வாய்ப்பு கொடுக்கிறார்களோ அந்த கட்சி சார்பில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுவேன் என்றார். திமுகவில் இருந்து தன்னை நீக்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் முன்னுக்கு பின் முரணாக கூறிய கூகா செல்வம் திமுகவில் அதிருப்தியில் உள்ள எம்எல்ஏ எம்பிகள் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் திமுகவில் இருந்து நிறைய பேர் வெளியே வருவார்கள் எனவும் ஆறுடன் கூறினார். கட்சியிலிருந்து என்னை நீக்கியது நியாயமல்ல. ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து நான் பதில் கொடுத்து பிறகு விசாரணை மேற்கொள்ளாமல் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது சட்டத்துக்கு முரணானது. என் மீது சாற்றப்பட்டுள்ள குற்றங்கள் என்னவென்று தெள்ள தெளிவாக குறிப்பிடாமல் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். என் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் தெள்ள தெளிவாக குறிப்பிடவில்லை எனவும் நேரில் விசாரணைக்கு வர தயார் என்று சொல்லியும் அவர்கள் என்னை நேரில் சந்திக்க துணிவின்றி என்னை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கியது ஜனநாயக படுகொலை செய்து இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டாக வைக்கிறேன். தற்பொழுது நான் எந்த கட்சியிலும் செல்லவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சியிலே இருந்து என்னை நீக்கியது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நேற்று நான் சொல்லிக்கொள்கிறேன்.